ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kurinjiarts&crafts. இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு டிஃபன் ரெசிபி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கப்பு ரவை, ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். இப்போ நான் கடாயில் ஒரு கப்பு ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணி கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம இது கூட ரவையை சேர்த்து கிளறணும். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். அதேமாரி ரவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு ஒரு 2-3 சொத்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம பிணையும் போது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப நாளை மாவு பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த தண்ணியில் ரவை கொதி வந்ததுக்கப்புறம் ரவையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. 1 கப்பு ரவைக்கு 1.5 கப் தண்ணின்றது சரியாக இருக்கும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே வறுக்காத ரவைன்றதுனால நம்ம 1:1 தண்ணி வச்சுருக்கோம். வறுத்த ரவையாக இருந்தால் 1:1.5 கூட தண்ணி வைக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை நம்ம கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மசாலாவை ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்ததும் வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டஃபிங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 சிட்டிகை மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ரவைக்கு தனியாக உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா கலந்து இறக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டஃபிங், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/2 கேரட்டு கூட திருவி சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட்டும் ஒன்றுமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரவையும் நல்லா ஆறியிருக்கு. இதை கையால் நம்ம நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குங்க. உங்களுக்கு மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சும் இந்த மாதிரி மாவு பசத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம இதை திரட்ட போகிறோம். திரட்டும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுது. இதை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரவை மாவை வச்சுட்டு இதை நம்ம திக்காக திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1/4 இன்ச் தடிமனுக்கு இந்த மாதிரி நீட்டமாக திரட்டிக்கங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நல்லா எல்லா பாகமும் படுற மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். வறுக்காத ரவைனா 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் ரவை கிடைக்கும். இதே வறுத்த ரவையாக இருந்ததுன்னா 1 கப் ரவைக்கு 1.75 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வறுத்த ரவை கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இழுக்கும். அப்படி வச்சு கிளறி எடுக்கும்போது நமக்கு ரவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு பதத்துக்கு நல்லா ரோல் பண்ண ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம இந்த ஜவுத்தாள் எடுத்துடலாம். ரொம்ப வந்து பெருசாக இல்லாமல் ஒரு 4 இன்ச் அகலத்துக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசையே பண்ணி கொடுத்துட்டு இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்துடலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதேமாரியே நம்ம எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதேமாரி நம்ம இன்றைக்கி இதை எண்ணெயில் பொறிக்க போகிறதில்ல, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷேலோ ஃப்ரை மாரி பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு இதை நல்லா தளர்வாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்க தான். இப்போ இந்த மாவில் நினச்சிட்டு நம்ம இதை தவாவில் போட்டு சுட்டு எடுக்கும்போது மேல் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சதை எடுத்து இந்த மாவில் நல்லா பரட்டிட்டு தவாவில் போட்டுக்குங்க. தவாவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த மேல் லேயர் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் எண்ணெயில் போடுறதை விட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. எண்ணெயில் போடும்போது நம்ம அந்த உள்ளே வச்சுருக்க மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சிட்டு எண்ணெய் வந்து சீக்கிரம் அழுக்காகும். அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எப்பயும் ஒரே மாதிரி இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஏற்கனவே ரவை நல்லா வெந்திருக்கு, அதனால் இது ரொம்ப நாளை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மேல் லேயர் மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்தெடுத்து நம்ம எடுத்துடலாம். இதுக்கு நம்ம தனியாக சைட் டிஷ் எதுவுமே ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. தேவைப்பட்டதுன்னா டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதேமாரியே மீதி இருக்க அந்த ரோலையும் நம்ம தவாவில் சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட டிஃபன் ரெடி ஆகிடுது. நான் இன்றைக்கி இதை டொமேட்டோ சாஸ் கூடையும் புதினா சட்னி கூடையும் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.